உங்க முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள். நடக்கிற போராட்டத்துல சாதிக்கணும் இல்ல சாகணும், எனக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் உன்னோடது. தலைவர் உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. இனி புரட்சிக்காரங்களை செயல்படுத்த வேண்டியது உன்னோட வேலை, ஞாபகம் இருக்கட்டும். நாம முயற்சி பண்ணாட்டி இந்த விஷயத்துல சாதிக்க முடியாது. அந்த ஜெனரல் நேத்து 6 பேரை கைது செஞ்சிருக்கான், அவங்கள அளவுக்கு அதிகமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் நம்ம ஆளுங்க அரசாங்கத்துக்கிட்ட நம்மளை பத்தின ரகசியத்தை சொல்லல. நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தலைவரை மட்டும் நான் நல்லபடியா காப்பாத்திட்டா பெருமைப்படுவேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி. பல வருடங்களுக்கு முன்னால் சீன அரசின் ஒரு பகுதி ஜெனரல் என்ற கொடுமைக்காரனின் பிடியில் சிக்கி தவித்தது. அங்கிருந்த மக்கள் அவனால் பல இன்னல்களை அனுபவித்தனர். அவர்களில் பலர் ஜெனரலுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டு வந்தனர். புரட்சி இயக்கத்தை வேரோடு அழிக்கும் பணியில் ஜெனரல் ஈடுபட்டார். அத்தருணத்தில் சாண்டா என்ற வாலிபன் பல போராட்டங்களுக்கிடையே குன்ஃபு கலையை கற்று அந்த கொடுமைக்காரனை அழிக்க முயற்சி எடுத்தான். தளபதி, இவங்களை பிடிக்கிறதுக்கே நான் தான் உதவி செஞ்சேன்னு ஜெனரல் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கவலைப்படாதீங்க, நீங்க செஞ்ச வேலை பாராட்டுக்குரியது. நமக்கு போக்கு காட்டின புரட்சிக்காரங்களை இன்னைக்கு பிடிச்சிட்டோம். நீங்க எங்களுக்கு கொடுத்த தகவல் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஜெனரல் உங்களை சந்திக்க வராரு. சொல்லுங்க. ஜெனரல் வர நேரம் ஆயிடுச்சு, அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி. அனைவரும் அமைதியாக இருக்கவும், ஜெனரல் வந்து கொண்டு இருக்கிறார். வழி விடுங்க. தலைவரை தேடி நிச்சயமா நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்தை விட்டு இனி உன்னால உயிரோட போக முடியாது. நிறுத்துங்க. தோட தலைவரை நான் கொன்னுட்டேன், உங்க புரட்சி கும்பல வேரோட அழிப்பு. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட சண்டை போடு. சரி, நாம ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதுவோம். ஆ!
வா, ரெண்டு பேரும் ஒரே கையில சட்ட போடலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்ன தெரியல. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். மாஸ்டர், ஏன் லேட்டா வந்தீங்க? தண்டனையை பார்க்க போயிருந்தீங்களா? சும்மாரா, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததா? வாய மூடு. அந்த இடத்துல நடந்தது சுவாரஸ்யமான விஷயம் இல்ல. செத்து போன 6 பேரும் நமக்காக உயிரை விட்டுருக்காங்க. உண்மையான போராளிங்க. அதனால நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது சுவாரஸ்யமான விஷயம் இல்ல, வருந்தத்தக்க விஷயம். அடுத்தவங்களுக்காகவும் சொந்த நாட்டுக்காகவும் உயிரை விடுறதுதான் தியாகம்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப கொடூரமா இருக்கு. தினமும் தான் இங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இன்னைக்கு நேரத்தை நடக்குது. உண்மையான போராளி வந்தா. ஏய், என்னடா சொன்ன? இல்ல, அவன் எதுவும் பண்ணாதீங்க. நீ ஒரு போராளி தானே? ஐயா, இருங்க இருங்க இருங்க. நீங்க தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவரு போராளி இல்ல. இந்த இடத்துல கடை நடத்திட்டு இருக்கிறவரோட பையன். ஓஹோ, இது உண்மையா? நிச்சயமா, நான் சொல்றது உண்மை. இவன் படிச்சுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் இவன் கூட படிக்கிறவங்க. எங்க படிக்கிறாங்க இவங்க? எல்லாருமே இங்க பக்கத்துல மாஸ்டர் கூன் நடத்துற கல்லூரியில தான் படிக்கிறாங்க. நீ சொல்றத நம்பற. இவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நிச்சயமா நிச்சயமா கேப்பான். ஐயா கிட்ட சீக்கிரம் மன்னிப்பு கேளு. இல்ல, முடியாது. அதிக பிரசங்க தரமா பேச, மன்னிப்பு கேளுன்னு சொல்றால சீக்கிரம் கேளு. எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற அதிகாரத்தை பத்தி உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியுங்க ஐயா. உங்க தயவால தானே நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லதுங்க, நாங்க வரோம். ஏன் பயப்படுறீங்க? நாங்க எதுவுமே செய்யல. அது எனக்கு தெரியும்டா. புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட கொண்டுடுவானுங்க. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா உங்க கதை முடிஞ்சிருக்கும். அதெல்லாத்தையும் விட இன்னைக்கு பதவியில இருக்கிற அவங்க கிட்ட நாம தான் விட்டு கொடுத்து போகணும்.
யாரு மாஸ்டர்? நான் தான் ஸ்டாண்டா வந்திருக்கேன். மாஸ்டர் சீக்கிரம் வாங்க வாங்க மாஸ்டர். மாஸ்டர் என்ன என்னாச்சு? மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசத்தான் வந்திருக்கோம். அராஜகம் அளவுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு. அரசாங்கங்கிற பேர்ல அதை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கேட்டா அவங்களை கொன்னுடுறாங்க. பேசுங்க மாஸ்டர், இப்படியே போனா நாமும் செத்துருவோம். அவங்க நடத்துற அராஜகத்தை ஒழிக்க நாம ஏதாவது செய்யணும். நீ சொல்றது உண்மையான விஷயம். தனிப்பட்ட ஒரு மனுஷனால இவங்களை ஜெயிக்க முடியாது. அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமான படைபலமும் இருக்கு, பணபலமும் இருக்கு. அப்படின்னா நாம இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதானா? நமக்கு விடிவு காலமே கிடையாதா? காலம் ஒரு நாள் மாறும், நமக்கு விடிவு காலம் பிறக்கும். நம்ம பக்கத்து நாடான தைவான்ல நமக்காகவே ஒரு பெரிய படை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த படையோட நாம எல்லாரும் சேர்ந்து போராடினா நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஆனா அங்க இருக்கிற படை தளபதிக்கு நாம தகவல் அனுப்புறோம். அப்படின்னா நம்ம உதவி அவருக்கு தேவைப்படுங்கிறீங்களா? ஒருவேளை தேவைப்படலாம். உங்கள யாராவது உதவி செய்ய தயாரா இருக்கீங்களா? நிச்சயமா. நல்லது, என்கிட்ட வாங்க. சொல்லுங்க. இந்த ஊர்ல அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும்ன்ற எண்ணம் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நாம முதல்ல ஒண்ணு சேர்க்கணும். ஏன் சண்டா, இந்த ஊர்ல உங்க அப்பா ஒரு கடை வச்சிருக்காருல்ல? ஆமா மாஸ்டர். நல்லது. நாம போராட நேரம் வந்துருச்சு. அதை எதிர்பார்த்துதான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்களை மாஸ்டர் ஹூ அனுப்புனாரு. தகவலுக்கு நன்றி. வெற்றி நமதே. சரக்குலாம் வந்துருச்சு, சீக்கிரம் வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கப்பல் இருந்து சரக்குலாம் வந்துருச்சப்பா? ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆமா, உனக்கு எதுக்கு அதை பத்தின கவலை? நீதான் இந்த பக்கமே வரமாட்டிய. சண்டா, அங்க இப்ப என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீங்க தனியா ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, அதனால உங்களுக்கு உதவி செய்யலாமே தான் நான் இங்க வந்தேன். ஓ, இத்தனை நாள் கழிச்சுதான் அப்பாவுக்கு உதவி செய்யணும் என்ன உனக்கு வந்ததா? கொஞ்சம் இரு, இப்ப இதை நீ எங்க கொண்டு போயிட்டு இருக்க? சேர வேண்டிய இடத்துல சேர்க்கதா? டே பாத்து, அதுல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கலாம். ஏய், அதுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்க, அனுப்புனவன் என்ன தொலைச்சிருவான்டா. சீக்கிரம் தர. சரி. இவனுக்கு குங்ஃபு தெரியுமா? நான் கொஞ்ச நாள் குங்ஃபு கத்துக்கிட்டேன். எனக்கு கத்து கொடுத்தவர் ஷாவலின் டெம்பிள் இருந்து வந்தவர். ஏ மாஸ்டர், நாங்களும் குங்ஃபு கத்துக்க முடியுமா? சொல்லுங்க. அத ஷாவலின் டெம்பிள்ல தான் கத்துக்க முடியும். அங்க இருக்கிற சாதுக்கள் தான் அதை கத்துக் கொடுக்கறாங்க. அந்த குங்ஃபு கலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா நாம நடத்துற இந்த போராட்டத்துக்கும் நம்மளுடைய இந்த புரட்சி போருக்கும் அது பேருதவியா இருக்கும். சிறைச்சாலைக்கு பின்னாடி சிறைச்சாலை இங்க இருக்கு. வணக்கம் ஜெனரல். எழுந்துருங்க, இங்க வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? புரட்சி கும்பல் தலைவனை சாகடிச்சிருந்தாலும் அவன் ஆட்கள் ஊர்புறா இருக்காங்க.
ஆனா அந்த கும்பலை நீங்க அடியோட அழிச்சிட்டதா சொல்றீங்க? கேட்கவே வெக்கமா இருக்கு. நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டதா இருக்கும். என் ஒருத்தனோட அதிகாரம் மட்டும்தான் இந்த ஊர்ல நடக்கணும். எதுக்குறவனை கொண்டுடுங்க. புரட்சி கும்பலை சேர்ந்தவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது. யார் இவன்? தெரியல, சந்தேகத்தின் பேர்ல கைது செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல, நான் எந்த தப்பு பண்ணல, இத ஒருத்தட்ட கொடுக்க தான் போயிட்டு இருந்தேன். வாய மூடு. அட குரு. அடுத்த சந்திப்பு வெகு விரைவு. யார் இதை கொடுத்தாங்க? மறந்துட்டேன். ஐயோ, மறந்துட்டியா? ஞாபகம் வர வைக்கிறேன். அடிக்கிற அடியில எல்லா உண்மைகளையும் கக்குவீங்க. இவனை இப்போ ஓ முன்னாடியே சித்திரவதை செய்ய போறேன். அதுக்கப்புறம் உனக்கு அந்த சித்திரவதை நடக்கும். சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்லிடுறேன். என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்லிடுறேன். என்ன என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. என் வாயிலிருந்து எந்த உண்மைகளையும் உங்களால கொண்டு வர முடியாது. வேற எந்த வழியும் இல்ல, நீங்க ஒளிஞ்சுக்குங்க. ஒண்ணு பண்ண, உங்க வீட்டுல இவங்க ரெண்டு பேருக்கும் அடைக்கலம் கூட. சீக்கிரம் போங்க. உங்க ஆளுங்களை கடைய உடைக்க வேண்டாம் சொல்லுங்க. நாங்க அப்படி என்னங்க தப்பு பண்ணோம்? இது ஜெனரலோட கட்டளை, உடைச்சு நாசமாக்குங்க. சாண்டாங்கிறவன் யாரு? அவன் இப்ப எங்க? அவன் இங்க இல்ல. அவனை எதுக்கு தேடுறீங்க மாஸ்டர்? ஹூக்கும் அந்த போட்சி கும்பலுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உன் பையனும் மாஸ்டர் ஹூ நடத்துற கல்லூரியில தானே படிக்கிறான். அதான் அவனை இழுத்துட்டு போய் தண்டனை கொடுக்க போறான். அவன் அப்படிப்பட்டவன் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும் செஞ்சு சொல்றது கேளுங்க. ஓடிடு, ஓடிடு இங்க இருந்து. உன்னை பிடிக்க பண்ண மாட்டேன். சாண்டா, சாண்டா ஓடிடு. Thank you.
இந்த துணியை பார்த்தாலே நாம மாணவர்கள் தெரிஞ்சிடும். எங்க அப்பா ஆபத்துல இருக்க, நான் போயாகணும். முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கங்க, அப்புறம் மத்தவங்களை பத்தி யோசிக்கலாம். ஆமா சண்டா, வா போலாம். சண்டா சண்டா, என் வீட்டை என்ன பண்ணாங்க? அது வந்து சொல்லு, அது அவங்க உன் வீட்டையும் கடையும் உடைச்சிட்டாங்க. உங்க அப்பாவோட இருந்த அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க. எங்க அப்பா அப்பா மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் அவங்க கொண்டுட்டாங்க. நமக்கு குப்பு தெரிஞ்சிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. அவங்களை எழுந்து போராடி இருக்கலாம். எல்லாரையும் எழுந்துட்டு இன்னைக்கு தனி மரமா நின்னுகிட்டு இருக்கோம். அகிம்ச வழியில தான் நாம போராடணும். இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா நாமளும் ஒரு நாள் அவங்க கையில சாக வேண்டியதுதான். சரி, அப்ப ஒரு வேலை செய்வோம். இந்த ஊரை விட்டு போய் நம்ம தற்காப்பு கலைகளை கத்து உடனே போவோம். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம நேரம் போனோம்ல. ஏய், சந்தேகப்படும்படியா யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஓடிலாம், ஓடிங்க. அவங்களை விடக்கூடாது. அவங்க தான் நாம தேடுற புரட்சிக்காரங்க. ஒருத்தர் இங்கே இருங்க, மத்தவங்க போய் அவங்கள பிடிங்க. அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போ. குடியவனை அணியாயிட்டு அழிக்க உன்னாலதான் முடியும். Thank you.
ரொம்ப நன்றிங்க. தயவு செஞ்சு ஷாவலின் டெம்பிளுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லுங்க. எங்க பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்ச நேரத்துல போயிடலாம். ஆனா எப்படிப்பட்ட நிலைமையில நீ அங்க போறது ரொம்ப கஷ்டம்ப்பா. என்னால முடியும், முடியும். முடியலன்னா தவழ்ந்தாவது போயிடுவேன். வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காரு. இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால அங்க போக முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல காய்கறிகளை எடுத்துட்டு போறதுக்கு அங்கிருந்த சில பேர் வருவாங்க. அவங்களோட நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். ரொம்ப பாரமா இருக்கு. தெரியல என்னாச்சு. அனாவசியமா பேச வேணாம், சீக்கிரம் வாங்க வாங்க. வாங்க சீக்கிரம். யாரு பயப்பட வேண்டாம், இவனுக்கு உயிர் இருக்கு. உள்ள தூக்கிட்டு வாங்க, நான் போய் மாசி பிடிங்க. காய்கறி கூடிய சமய கட்டு கொண்டு வா. சரி சீக்கிரம் ஆகட்டும். பாப்பா, நான் உன்னை மாஸ்டர் கிட்ட கூப்பிட்டு போறேன். நன்றி.
ஜாவலின் டெம்பிள் ஒன்னும் சுற்றுலாத்தலம் இல்ல. இங்க வெளியாட்கள் வரக்கூடாது. நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அடிபட்ட காயம் உனக்கு குணமான உடனே நீ இந்த இடத்த விட்டு போயணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீ போகலன்னு சொன்னா உன கழுத்தை பிடிச்ச வழியை தள்ளுவோம். அவசரப்படாது, பொறுமையாயிரு. அவனா இங்க வரல, புத்தரோட அழைப்பு அவனுக்கு இருந்திருக்கு, இங்க வந்திருக்கான். இருக்கலாம் மாஸ்டர், ஆனா இவன் இங்க இருக்கிறது நல்லதில்ல. சுய நினைவோட அவன் இங்க வரல, ஆபத்தான சூழ்நிலையில அடிபட்டு தன்னை மறந்த நிலையில தான் இங்க வந்தான். இன்னும் 10-15 நாளுக்குள்ள அவன் பரிபூர்ணமா குணமாயிடுவான்னு தோணுது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல பார்த்தா இந்த நிலைமையில அவனுக்கு உதவி செய்யணும்னு என் மனசு சொல்லுது. நாம நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஷாவ்லின் தத்துவமும் அதானே. நீங்களே சொல்லுங்க, அந்த பையன் இங்க தங்கலாமா? அவன் தாராளமா இங்க தங்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம். 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 சண்டா சண்டா. வணக்கம். நீ இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல இருக்கிறது ஒண்ணும் உனக்கு கஷ்டமா தெரியலையே. இல்ல அப்படின்னு ஒண்ணும் இல்ல. அது வந்து கடவுள் மேல ஆணையா உன் மனசுல உள்ள வருத்தங்களை சொல்லு. சொல்றேன். நான் இந்த ஷாவ்லின் டெம்பிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க குங்ஃபுங்கிற கலையை கத்துத்தரதா கேள்விப்பட்டேன். ஆனா நான் இங்க வந்து 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் இங்க செஞ்சது பெருக்க துடைக்கிறதும் பாத்திரம் கழுவுறதும் தான். நீ உண்மையிலேயே குங்ஃபு கத்துக்க ஆசைப்பட்டேன்னா உனக்கு அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணித்தரேன். இங்க கத்துத்தர்ற கலைகள் 35 கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. நீ ஒவ்வொரு கட்டங்களையும் சரியான முறையில கத்துக்கணும். நீ இந்த குங்ஃபுவை கத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஏதாவது இருக்கா? நான் இந்த ஷாவ்லின்ல சேரத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களை ஜெனரல் சூங்கிறவன் கொன்னு கோவிச்சுக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவங்களுக்கு அற்புதமான இந்த குங்ஃபு கலையை சொல்லி கொடுத்தா அராஜகம் பண்ற அவங்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க முடியும் தான் நான் இங்க வந்தேன். அந்த எண்ணத்தை விட்டு சண்டா. ஒரு சாதுவாய் இருக்கிறவன் மனசுல சாத்வீகத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த எண்ணத்தை நீ அடியோட அழிச்சிடு. நான் ஒரு வைராக்கியத்தோட வந்திருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. நான் எப்படி ஆரம்பிக்கிறது மாஸ்டர்? நான் மட்டும் இந்த கலையை கத்துக்கலன்னா எங்க ஊரே சுடுகாடாயிடும். இது 35 கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. நீ எங்கிருந்து ஆரம்பிக்க விரும்புற? சீக்கிரமா எப்படி கத்துக்க முடியுமோ அங்கிருந்து ஆரம்பிக்கிற சொல்லுங்க மாஸ்டர். நீ ரொம்ப அவசரப்படுற. நீங்க மனசு வச்ச நான் கத்துக்க முடியும். Thank you.
மாஸ்டர். சீடர்களே, மாயையான இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கும் விஷயம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? வெறுமை மட்டும்தான் குருவே. இந்த உலகத்தை ஆட்சி செய்வது எது? அது பஞ்சபூதங்கள் குருவே. பார்வையற்றவன் எவன்? அறிவு கண்கள் திறக்காதவன். ஊனமுற்றவனாக கருதப்படுபவன். மனமுடைந்து வாழ்பவன். நிம்மதி என்பது நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? நிம்மதி என்பது நிம்மதி என்ப வெளியே போ. மனிதனுக்கு நிம்மதி என்பது அவன் நடந்து கொள்ளும் ஒழுக்கமான நடத்தையின் மூலம் கிடைப்பதாகும். நன்னடத்தையை பெற தெய்வ நம்பிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பேராசைகளை துறக்க வேண்டும். கேடு செய்யும் மனப்பான்மையை போக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் வர வேண்டும். வாழ்க்கையில் அனைவரும் தியானத்தில் ஈடுபட வேண்டும். சாதுக்கள் வாழற இந்த இடத்துக்கு எதுக்காக வந்த? நான் இங்க வந்தது போயிடு. மாஸ்டர், எனக்கு கும்ஃபு சொல்லிக் கொடுங்க. மாஸ்டர், இவர் செய்யறது எதுவுமே எனக்கு புரியல. எதையும் படிப்படியா கத்துக்கிட்டாதான் ஒருத்தனுக்கு புரியும். குறுக்கு வழியில போகக்கூடாது. சரி மாஸ்டர், அப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த கலையை நான் கத்துக்கிறேன். தாண்டிட்டீங்க, நீ சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம். சரி மாஸ்டர். ஏய் குஞ்சரே, இதுதான் அந்த 35வது வித்தையா? வாய மூடு, கொஞ்சம் தாமதிச்சாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஈர உடையோட இந்த இடத்துக்கு வரக்கூடாது. உன் உடைய காய வச்சுட்டு வா. Thank you.
இந்த இடத்துக்குள்ள நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம்? மாஸ்டர், எனக்கு ரொம்ப பசிக்குதா உனக்கு? வாயும் கூட அந்த மரக்கட்டையில போய் நில்லு. சீக்கிரம் திரும்பு. சாப்பிடு. நிதானங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. சமய கட்டுக்கு போய் பாத்திரம் கழுவு. ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறதும் தப்புங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. எல்லாரும் வாய் மூடுது. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. முக்கியமா தேவையானது விடாமுயற்சி. அதை நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. போங்க. கொஞ்சம் இருங்க.
எல்லாரும் நல்லா கவனிங்க. நீங்க காலை எடுத்து வச்சதும் அங்க இருக்கிற அந்த மரக்கட்டை உள்ள போயிடுது. நீங்க கொடுக்கிற அழுத்தத்துலதான் விஷயமே இருக்கு. சாண்டா, மாஸ்டர், இந்த கிண்ணத்தை தண்ணிக்குள்ள தூக்கி போடு. நீ போட்ட உடனேயே கிண்ணம் உள்ள போயிடுச்சு. மரக்கட்டை மாதிரி அதுக்கு மிதக்கக்கூடிய தன்மை இல்லை. இப்ப என்னோட வீச்சுல வேகம், விவேகம், நிதானம் இருந்தது. இதுதான் ரகசியமே. அதனால உங்க நடவடிக்கைகளை சீராக்குங்க. எடுத்து வைக்கிற அடிய லேசாக்குங்க. நிச்சயமா சாதிப்பீங்க. வேகம், விவேகம், நிதானம். விவேகம், நிதானம், இது உனக்கு வந்துருச்சு. மாஸ்டர், இப்ப நான் தாராளமா அடுத்த கட்டத்துக்கு போலாம். அடுத்த கட்டத்துக்கு நான் தயாரா இருக்கேன். எழுந்திரு. இந்த கட்டத்துக்கு தேவையானது உடல் வலிமை. உன் மனசுல பயங்கர உணர்வு அறவே இருக்கக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சிக்க. நல்லா கவனி. அங்க இருக்கிற தொட்டியிலிருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு மேலே போய் கொட்டணும். அதுக்கு உன் கையில பலம் வேணும். மேலிருந்து கொட்டுற தண்ணியில தான் துணியை துவைக்கிறாங்க. ஆனா துவைக்கிற துணி கிழியக்கூடாது. நீ யாருக்கும் உதவி செய்யவும் கூடாது. நல்லது. உன் கைகள் எப்பவும் ஒரே நிலையில் இருக்கணும். கொஞ்சம் இறங்கினாலும் கத்தி கிழிச்சிடும். இந்த கட்டத்துல தான் உனக்கு ரொம்ப கவனம் தேவை. போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஓ சரி மாஸ்டர். Thank you.
இந்த பையன் நான் எதிர்பார்த்ததை விட இந்த கட்டத்து வித்தையை விரைவாகவே கற்றுக்கிறான். சக மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல, அவங்களாவே இந்த பயிற்சியை கத்துக்கிட்டாதான் நிலைக்க முடியும். சரி மாஸ்டர். நீ இங்க உள்ள விதிமுறைகளை மீறி இருக்க, போ இங்கிருந்து. மாஸ்டர், உடனே நீ அடுத்த கட்டத்துல போய் சேரணும்னு ஆணையிடுற. நன்றி மாஸ்டர். இந்த கட்டம் ரொம்ப சுலபமானது. நான் இங்க இருக்கிற கட்டையை என் கையால அடிப்பேன், நீ அதை கேட்டதும் அங்க இருக்கிற மணிய அடிக்கணும். மாஸ்டர், நான் இங்க வந்தது குங்ஃபு கத்துக்க. ஆனா நீங்க இந்த கட்டத்தை அவ்வளவு குறைவா எடை போட்டுறது, அதை எடுத்துக்கொடு. சரி மாஸ்டர். அந்த கம்புல இருக்கிற இரும்பு சரியா 10 கிலோ எடை கொண்டது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த பயிற்சியால உன் மணிக்கட்டு வலுவடையும். நான் முயற்சி பண்றேன் மாஸ்டர். உன்னோட பிடிமானத்தை ஒரு அடி முன்னாடி கொண்டு வா. தயாரா? இடதுகை. Thank you.
வணக்கம் மாஸ்டர். சாண்டா, நீ வித்தைகளை விரைவா கத்துக்கிறேன்னு கேள்விப்பட்ட. ஆமா மாஸ்டர், அங்க எனக்கு கொடுக்கப்பட்ட பல பரீட்சைகள்ல நான் தேர்வாயிட்டேன். ரொம்ப நல்லது. உன் விடாமுயற்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த கட்டங்கள்ல உனக்கு பல பரீட்சை ரொம்ப கடினமா இருக்கும், அதுலயும் நீ தேர்ச்சி அடையணும்னு வாழ்த்துற. நன்றி மாஸ்டர். தவறா நினைக்காதீங்க, சேண்டாவோட மனசுல ஏதோ ஒரு சுயநலம் இருக்கு. நாம அவசரப்படக்கூடாது. ஒருவேளை உண்மையா இருக்கலாம், ஆனா இந்த ஷாவ்லின் விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வேகமா முயற்சி அடைகிற ஒருத்தனை பாராட்டியே ஆகணும் இல்லையா? நாம இத பத்தி அப்புறமா பரிசீலிப்போம். வித்தைகளை கத்துக்க நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு முன்னால இருக்கிற அந்த ரெண்டு ஊதுபத்திகளுக்கு இடையில நீ வந்து நில்லு. சரி மாஸ்டர். சண்டை போடுறதுக்கு அத்தியாவசியமானது ஒருத்தனுக்கு அவனுடைய கண்கள். இங்க எரிகிற இந்த தீபத்தை பா. நான் இந்த தீபத்தை இங்க ஆட்டும் போது உன்னுடைய கருமையை மட்டும்தான் ஆடணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் உன்னோட தலை மட்டும் ஆடவே கூடாது. ஞாபகம் வச்சுக்க. கூர்மைய கவனி. என்னாச்சு? நான் தான் உன் தலையை அசைக்க வேண்டான்னு சொன்னல்ல, வந்த நில்ல. ரொம்ப கூர்மையா தான் இருக்கு, இதனால உனக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததா உன்னுடைய கண்களுக்கு நான் இன்னும் சில பல பரீட்சைகளை வச்சிருக்கேன். அந்த சோதனைகளையும் நாம சோதிச்சு பார்த்துடலாம். சரி மாஸ்டர். திரும்பி நில்லு. எந்தெந்த கண்ணாடியில பிம்பங்கள் தெரியுதோ அதெல்லாம் நீ அடிக்கணும்.
வச்ச பரீட்சையில் நீ தேர்வடைஞ்சிட்ட, உன் ஆற்றல் வியக்கத்தக்கது. நெஞ்ச நிமித்தி உன் மண்டையால மண் முட்டைகளை இடி வந்து அந்த ஊதுவத்தை எடுக்கணும். அடிப்படை பயிற்சிக்கு இது கடைசி கட்டம். இந்த கட்டத்தை மட்டும் நீ தாண்டிட்டு நீ அடுத்து போக போறது குத்துச்சண்டை பயிற்சிக்கும் ஆயுதங்களை உபயோகிக்கிற பயிற்சிக்கும் தான். தன்னம்பிக்கையோடு முன்னாடி இங்கிருந்த மாணவர்கள் ஏற்படுத்தின சாதனைய நீ இன்னைக்கு முறியடிச்சிட்ட. கடந்த 25 மாதங்கள்ல நீ 10 வித்தைகளை கத்து முடிச்சிருக்க. நீங்க சொல்லிக் கொடுத்த எல்லா கலைகளுக்கும் நன்றி. இதுக்கப்புறம் இங்க நீ கத்துக்க வேண்டிய கலைகள் குத்து சண்டை, வாள் சண்டை, கம்பு சண்டை, அதோட கும்ஃபு. சரி மாஸ்டர்,
லியோச்சி, சாண்டா அடுத்த கலைகளை கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய். சாண்டா, இவங்க தான் உன் குரு. சரி. என்ன வேகமா?
ஆசீர்வாதம். சாதிச்சிட்ட. சாண்டா, நீ இந்த இடத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இங்க சொல்லிக் கொடுக்கப்படுற எல்லா வித்தைகள்லயும் நீ தேர்ச்சி அடைஞ்சிட்ட. இது உண்மையிலேயே ஆச்சரியத்திற்குரியது. அதனால நீ விருப்பப்படுற ஏதாவது ஒரு கட்டத்துக்கு உன்னை மாஸ்டர் ஆக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்க. மன்னிக்கணும் மாஸ்டர், கடந்த 5 வருஷங்கள்ல சாண்டாவுக்கு நாம 8 தடவை பதவி உயர்வு கொடுத்திருக்கோம். அந்த பதவிக்கு சாண்டா தகுதியானவன் என் மனசுக்கு படுது. இருக்கலாம் மாஸ்டர், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் நாம பொறுத்திருந்து பார்க்கலான்னு என் மனசுக்கு தோணுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏதாவது ஒரு ஆயுதத்தை உபயோகிச்சு சாண்டா என் கூட சண்டை போடட்டும். ஒருவேளை அவன் என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு நீங்க பதவி உயர்வு கொடுங்க. அவர் சொன்னதை கேட்டல, இப்ப என்ன செய்யலான் இருக்க? அவர் கூட சண்டை போடுறதையும் போடாம இருக்கிறதையும் உன் விருப்பத்துக்கே விட்டுடுறேன். என்னால் முடியாது மாஸ்டர். நீ தைரியத்தை இழக்கவே கூடாது. நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா இதுவரைக்கும் இங்க யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நான் உங்க கட்டளப்படியே நடக்கிறேன் மாஸ்டர். என்ன தோக்கடிச்சாதான் உனக்கு பதவி உயர். Thank you.
எத்தனை தடவை என் கத்தி உன் மேல பட்டுச்சு சண்டை? 17 தடவை. இது மட்டும் நிஜமான சண்டையா இருந்திருந்தா இந்நேரம் உன் உயிர் போயிருக்கும். எனக்கு இன்னும் பயிற்சி தேவைன்னு நினைக்கிறேன். உத்தரவு கொடுங்க மாஸ்டர். மாஸ்டர், சாண்டா இன்னும் அந்த அளவுக்கு தேர்வடையலன்னு தோணுது. அதுவும் உண்மைதான். ஒரு ஆயுதத்தை அவன் உருவாக்கி இருக்கா. மாஸ்டர், உங்களுக்கு அடிபட்டுருச்சா? அந்த கவலை உனக்கு தேவையே இல்லை சாந்தா. மாஸ்டர், நீங்க சொல்ற பதவிக்கு சாண்டா இப்ப தகுதியானவன். சாண்டா, உன் விடாமுயற்சினால இந்த பல பரீட்சையிலையும் நீ தேர்ச்சி அடைஞ்சிட்ட. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி, நீ விருப்பப்படுற ஏதாவது ஒரு கட்டத்துக்கு நீ இப்ப மாஸ்டர் ஆகலாம். மன்னிக்கணும் மாஸ்டர், எனக்கு அதை பத்தி யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்லது, 3 நாள்ல பதில் சொல்லு. நன்றி மாஸ்டர். 35 கட்டங்கள் தான் ஷாவுலின்ல இருக்கு, 36வது கட்டம் இல்லையே. தெரியும் மாஸ்டர், ஆனா நான் புதுசா ஒரு கட்டத்தை உருவாக்க விரும்புறேன். அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லு. இந்த குங்ஃபு கலை ஒரு அற்புதமான கலை, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தனித்துவமா இருக்கு. குறிப்பிட்ட சில மக்களால தான் இந்த கலையை கத்துக்க முடியுது. ஷாவ்லினோட 36வது கட்டமா இந்த கலையை எல்லாரும் கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஷாவ்லின் இயக்கம் வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாத ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற சாதுக்கள் எப்படி வெளியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க? மாஸ்டர், இந்த ஷாவ்லின் கலையை கத்துக் கொடுக்க நீங்க வெளியே வர வேண்டாம்.
நான் வெளியே போய் இந்த குங்ஃபு கலைய ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன்னு சொல்ல வரேன். முடியாது, அந்த மாதிரி அதிகாரம் உனக்கு கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர். பேசாத, நியாயமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் கேட்கிறேன். லியோச்சி மாஸ்டர், சாண்டா ஏதோ ஒரு நியாயமான விஷயத்துக்காகத்தான் இப்படி கேட்கிறான். அவனை நாம வெளியே அனுப்பிடலாம். சரி மாஸ்டர். நீ இந்த நாங்க அனுமதி தரோம். நியாயம் உபயோகிக்காத, புரிஞ்சுதா? சரி. ஐயா, இங்க கடை வச்சிருந்தவர் என்னைக்கோ இறந்துட்டாரு. அவர் கூட இருந்தவங்களும் செத்துட்டாங்க. இந்த ஊரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜெனரல் தான் அவங்க எல்லாரையும் கொலை செஞ்சான். என் ஒரே அண்ணனையும் அவன் பழி வாங்கிட்டான். உங்க மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன்னா, என் கையால தான் அந்த பாவிக்கு சாவு. உன் சகோதரனோட பணத்தை பார்க்க சுடுகாட்டுக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும். போடுங்க. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏய் டேங், இன்னைக்கு உயிரோட போறது நீயா நானு பாத்தரலாம். நான் அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எச்சரிக்கிறேன், இங்க இருந்து மரியாதை போயிடு, இல்ல விபரீதம் ஆயிடும். என்ன மிரட்டுறதுக்கு நீ யாரா? வேண்டாம், நீங்க தப்பிச்சு போயிடுங்க. உன்னையும் தீர்த்துறேன். ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நீ கொண்ட, அவர் கடையை நாசமாக்கி அவரோட இருந்தவங்களை சாகடிச்ச. நீ ஒரு புரட்சிக்காரன், எனக்கு புரிஞ்சிடுச்சு. கைது செய்ய. இந்த கத்தியை வச்சுக்க. சரி. மனசுல கருணையே இல்ல. சாது மிரண்டால் காடு கொள்ளாது,
அப்படியே நின்றுட்டு இருக்க, தாமதிக்காத, என்னை கொன்னுடு. அந்த வேலையை நானே செய்தேன். இது வரைக்கும் உன் கையால நீ எத்தனை பேரை கொன்னிருப்ப, உனக்கு இன்னைக்கு என் கையால சாவுடா. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு. உன்னோட சாவால நான் மட்டும் இல்ல, என்னோட புரட்சிக்காரர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. மாஸ்டர், நான் உங்ககிட்ட குங்ஃபு கத்துக்கணும். தயவு செஞ்சு உங்களோட சீடனா என்னை ஏத்துக்கங்க. ஷாவ்லின் டெம்பிளை விட்டு நான் வெளியே வந்த காரணமே இந்த கலையை அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கதான். அது இருக்கட்டும், அந்த ஜெனரல் உயிரோட இருக்கானா? இருக்கா? அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனால எத்தனை அப்பாவி மக்கள் செத்துருக்காங்க. அதே முயற்சியில தான் நானும் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனுக்கு எப்படி முடிவு கட்டலாம்? அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு நேரம் காலம் ஒத்து வரணும். அவசரப்படக்கூடாது. உன் கூட்டாளிங்க யாராவது உன்னோட இருக்காங்களா? இருக்கா, என் நண்பர் சங்குன்னு ஒருத்தா இருக்கா, அவனுக்கு இதே ஊர் தான். டேய் உனதா, 100 சக்கரம் செய்ய சொல்லு, ஜெனரல் கட்டளையிட்டு இருக்காரு. அத செய்ய உனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். 1 வருஷமா? என்ன விளையாடுறியா? ஏய் என்னடா, சாகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன். உனக்கு என்ன தைரியம்டா? ஏய் சங், சொன்ன வேலையை செய்ய போறியா இல்லையா? என்னால முடியாது. உன்னோட மொத்த பலத்தையும் உன் கைகள்ல கொடு. உண்மைதான், என்னோட அடியை இவங்களால தாங்க முடியல. வாடா, என்ன விட்டு இந்த நெருக்கடியை ஒன்னு பாதடிக்கட்டா? வாடா விட்டு. ஐயோ, இல்லைங்க மாஸ்டர். மாஸ்டர், மாஸ்டர், நானும் உங்களோட வரேன். அதுக்கு காரணம் உங்களோட கலைகளை நானும் கத்துக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க. என்னடா நீ கால்ல விழுற,
யாருக்கும் அடி பண்ணிய மாட்டேன்னு சொல்லுவேன், சொன்னதெல்லாம் மறந்துடுச்சா? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கடா. போயும் போயும் ஒரு சாது கால போய் விழுந்திருக்கியே. வாய மூடு, இவர் வெறும் சாது இல்ல. இவர் சொன்னதை வச்சு எனக்கு தன்னம்பிக்கை வந்தது. என்ன அடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடுனாங்க. அப்படின்னா நீ இவரை கடவுள்னு சொல்றியா? நான் ஒன்னும் கடவுள் இல்ல. ஷாவ்லின் குங்ஃபு கத்துக்கிட்ட ஒரு சீடன் தான். அங்க நடந்த சண்டையில உங்ககிட்ட பெருசு ஆயுதம் இல்ல, ஆனா அவங்க கிட்ட ஆயுதம் இருந்தது, ஆட்களும் இருந்தாங்க. நான் சொன்ன அறிவுரைய அப்ப நீ கேட்காம இருந்திருந்தீனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை நிச்சயம் கொண்டு இருப்பாங்க. உண்மைதான். லூச்சாய் காதல விழுந்துதா? இப்பவாவது நம்பறியா? எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. உனக்கு இப்பவாவது புரிஞ்சுதா? தோத்துட்டேன்னு இப்பவாவது ஒத்துக்கறியா? மாஸ்டர், நான் ஒத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்பவாவது ஒத்துக்க. கோவப்படாத, நீங்கதான் என் குரு. வாங்க, இங்கதான் என் வீடு, சாப்பிட்டு போலாம். மாஸ்டர், மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன், நீங்க தான் என் குரு. என் வலது கையா இருந்த டேங்க யாரோ ஒருத்தன் கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவனை நாங்க தேடிக்கிட்டு, அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க. அவன் எனக்கு உயிரோட வேணும். அவனை கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும். அவன் கூட யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டிக்கிட்டு வாங்க. சரி ஜெனரல். நீ ஜாக்கிரத, அவன் ஆபத்தானவன் மாதிரி எனக்கு தோணுது. ஜென்ரல் வீட்டை சுத்தி இருக்கிற வரைபடம் அது. அவன் வீட்டை சுத்தி எப்பவும் அடியாட்கள் இருப்பாங்க. அவன் வீட்டு வாசல்ல இருந்து காவலாளிகள் இந்த இடம் வரைக்கும் ரோந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால நமக்கு இந்த இடம் நல்லதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவனை வீட்டுல வச்சு முடிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த தெருவில் வேற ஏதாவது வீடுகள் இருக்கா? இருக்கு. ஜென்ரல் வீட்டுக்கு நேர் பின்னாடி இருக்கிற வீடு என் நண்பன் வீடு. நம்ம வார்த்தைக்கு கட்டப்படுவானா? நிச்சயமா. தளபதி, இந்த புரட்சிக்காரர்களை நாங்க சுடுகாட்டுக்கு பக்கத்துல கைது பண்ணோம். கொன்னுடுங்க அவங்களை. சரி. நிறுத்துங்க. டேங்க கொன்னது அவங்க இல்ல, நான் தான். நீயா? ஒரு சாதுவா இருக்கிற நீ டேங்க எங்க கொண்ட எப்படி கொண்டு சொல்ல முடியுமா? அதே மாதிரி
உன்னை கொண்டு காட்டவா? ஒடுங்க அவனை. நீ குங்ஃபு எங்க கத்துக்கிட்ட? ஷாலின் டெம்பிள். முடியாது, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் தான் இருப்பாங்க, அவங்கள எல்லாம் எதுக்குறது? நம்ம யாருக்கும் நல்லது இல்ல. ஆளை விடுங்க. ஏய், என்னடா நீ ஒரு கோழ மாதிரி நடந்துக்கிற? அதுக்காக என் உயிரை விட சொல்றியா? முடியாதுன்னா முடியாதுதான். சுண்ணாம்பு. மன்னிச்சிருங்க ஜெனரல், இங்க இருக்கிற புரட்சிக்காரங்களை எல்லாம் யாரோ ஒருத்தன் வழி நடத்துறான், அதனால அவங்களை எங்களால பிடிக்க. இந்த மாதிரி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? என் கண்ணு முன்னால நிக்காது. நாளைக்கு நானே போய் அவனை பிடிக்கிறேன். அவன் எப்படிப்பட்ட வீரனா இருந்தாலும் நானும் அவனால் பார்த்துறேன். Yeah.
புரட்சிக்காரங்களுக்கு தலைவன் ஒரு சாதுவா? ஆச்சரியமா இருக்க. தீய சக்திகளை ஒழிக்கிறது என் வேலை. அப்பாவி ஜனங்களோட சாவுக்கு காரணமான நீ ஒரு தீய சக்தி. என் வாழ்க்கு எத்தனையோ பேர் பலியாயிருக்காங்க, ஆனா இதுவரைக்கும் ஒரு சாதுவை நான் கொன்னதில்லை. Bye-bye.